कैसे वाग कुर्ति पर्यंता इति राजा सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम दयानिधिम देह भृताम शरण्यम देवम हयग्रीवमहम प्रपद्ये। भो निगम मौली युग देशिक दयामृत समुद्र भवन्मामकमिदं वचनमद्य षडुनाथ कवितार्किक हरे। सोऽहमतिखिन्नमिह वीक्ष्य जटपत्र भवदङ्घ्रि विमुखम् त्वं च कुरुतावकपदं भुजयुग प्रवणमद्य कृपया। यत्पदम्भोरुहध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपजातोऽहं यापुनेयं नमामितम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगेन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। போன வாரத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் 25வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை பார்த்தோம். அதிலே சில அம்சங்கள் சொல்ல வேண்டியிருப்பதை முதலில் சொல்லிவிட்டு இந்த வாரத்திலே அடுத்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். 25வது ஸ்லோகம். அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாதனதே நுரூபா என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கின்றார். எனக்கு துக்கத்தை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப சகஜம். அதனால ஒன்று, இத்தனை நாளும் நான் அனுபவிச்சவன் தான், இன்னைக்கும் அனுபவிச்சுன்னு இருக்கேன், எத்தனையோ சிரமங்களை அனுபவிச்சுன்னு இருந்துட்டு இருக்கேன், இனிமேலும் அனுபவிக்க தான் போறேன். ஆகையால நான் எனக்கு துக்கம் வருதுன்றதுக்காக இந்த துக்கத்தை என்னால் அனுபவிக்க முடியலன்றதுக்காக உம்மை சரணமாக, அதாவது உம்மிடத்திலே சரணம் அடைந்த பிறகும் எனக்கு துக்கம் வருதுன்றதுனால நான் கஷ்டப்படலை. ஆனால் எனக்கு வர கஷ்டம்லாம் ஒரே ஒரு கஷ்டம்தான். இத்தனை நாள் வரைக்கும் நான் துக்கத்தை அனுபவிக்கிறது வேற, இப்போ உம்மிடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு நான் துக்கத்தை அனுபவிக்கிறதுன்றது வேற. இத்தனை நாள் வரைக்கும் நான் அனுபவிச்சதுன்றது எனக்கு ரட்சிப்பதற்கு யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு இருக்கச்சு, நான் சுதந்திரன்னு நினைச்சுண்டு இருந்துருக்கச்சே நடந்த விஷயம். இப்போ எனக்கு ரட்சகனாக நீர் ஒருத்தர் இருந்துருக்கே, இந்த எம்பெருமான் ஒருவரே புகழ் என்கிற ஒரு எண்ணத்தோட நான் இருந்துருக்கவன், மகாவிஸ்வாசத்தோடு நான் இருந்துருக்கவன், நீர் என்னை எப்பொழுதும் காப்பாற்றுவேர் என்கிற எண்ணத்தோட நான் இருந்துண்டு என்னுடைய பரம் எல்லாவற்றையும் உன்னிடத்திலே சமர்ப்பித்து விட்ட நிலையிலே நான் நிர்பரனாக இருந்துருக்கிறவன் நான். இந்த சமயத்திலே எனக்கு ஏதனா சிரமம் வந்ததுன்னாக்கா, என்ன நீர் ரட்சிக்காமல் போய்விட்டேரானால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை என்பதாக சொல்லுகிறார். அது சொல்ற கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் கடைசியில் சாதிக்கின்றார். பாபீயசோபி சரணாகத சப்த பாஜா நோபேட்சணம் மம தவோசிதமீஸ்வரஸ்ய த்வஜ்ஞான சக்தி கருணாசு சதீஷு நேக பாபம் பராக்கிரமித்து மர்ஹதி மகமகீனம். வாஸ்தவம் ஒரு விஷயம், நான் நிறைய பாபம் பண்ணிருக்கேன், கொஞ்ச நிமிஷம் பாபம் பண்ணலை,
என்னுடைய பாப்பங்கள்லாம் அப்படியே மூடிண்டு கிடக்கிறது. என்னுடைய பாப்பம்ன்றது சாதாரணமானதாக இல்லை, அப்படி சட்டுன்னு போற மாதிரி பாப்பம் இல்லை. அப்படி இருந்தா கூட ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்தி வாஸ்தரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி சரண்ய ஸ்வபாத மூலம் சரணம் பிரபத்யே என்பதாக சொல்லி, உன்னுடைய திருவடியிலே நான் சரணாகதி பண்ணிட்டேன், இப்படி சரணாகதி பண்ணின பிறகு எனக்கு ஒரு பெரிய பேர் வந்துடுத்து. பாபீயசோபி சரணாகத சப்த பாஜா, சரணாகதன் என்கிற ஒரு பெயரை உடையவனாக நான் ஆயிட்டேன். இந்த பதம் வந்துடுத்து. இப்ப இனிமேல் என்ன உபேட்சிக்க முடியாது? நோபேட்சணம் மமதவோஜிதம் ஈஸ்வரஸ்ய, நீ எப்பேற்பட்டவன், நீ ஈஸ்வரனாக இருந்திருக்க, எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கவன் நீ, ஞான சக்தி கருணை இவைகள்லாம் இருக்கிறவனாக இருந்திருக்கிற நீ, உன்னுடைய ஞான சக்திகள்லாம் இருக்கும் பொழுது அந்த ஞான சக்திகள்லாம் என்னுடைய பாப்பங்களிலே தோத்து போயிடுத்துன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய பாப்பங்களை போக்க வல்லதாக இருந்திருக்கிறது உன்னுடைய ஞான சக்தி கருணை முதலியவைகள் என்பதுதான் சொல்லணுமே தவிர, என்னுடைய பாப்பம் உன்னுடைய ஞான சக்திகளையும் தோற்கடிக்க வல்லதுன்ற ஒரு பெயர் இதுக்கு வரக்கூடாது என்று அருளி செய்கின்றார். அந்த மாதிரி இந்த இடத்திலையும் ஆளவந்தார், அதாவது ஆளவந்தாருடைய செய்தியை அடியொற்றிதான் ஆழ்வானும் அருளி செய்கின்றார். இங்கு ஆளவந்தார் சொல்வது என்னன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, எனக்கு சகஜம் துக்கத்தை அனுபவிக்கிறதுன்றது சகஜமாக இருந்துருக்கு. ஒன்னிடத்துல சகஜம், ஒன்னிடத்துல சரணாகதி பண்ண பிறகும் நான் துக்கத்தை அடையிறேன்னு சொன்ன அது உமக்கு இழுக்காகுமே என்பதாக தான் சொல்லுகின்றேன். நீர் எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கேன் பார்க்க வேணாமா? நேரு வராக அவதாரம் எடுத்து வராக நயனாராக இருந்து கொண்டு பூமி பிராட்டிக்கு உபதேசம் சொல்லல் செய்யும் வியாஜத்திலே எல்லோருக்கும் அருளி செய்திருக்கின்ற ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹாம் தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமாணம் தூ காஷ்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். ஒரு நல்ல ஒரு திருடமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது, சரீரம் சுத்தமான நிலையில இருக்கும் பொழுது, தாத்துக்கள்லாம் சமமான முறையில இருக்கும் பொழுது என்னை நினைத்தாய் ஆனால் என்பதாக சொல்லுகின்றார். இங்கு நினைப்பது என்பது எம்பெருமானிடத்திலே சரணாகதி பரியந்தமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். அப்படி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினாயானால் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். அவனுடைய இறுதி காலம் வந்ததுன்னாக்க அப்பொழுது பெருமாள் நினைப்பேறான், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம், அவனை உத்தமமான இடத்திற்கு நான் அழைத்து செல்கிறேன் என்று அருளி செய்கின்றார். இது உம்முடைய வார்த்தை. அப்போ உம்மிடத்துல சரணாகதி பண்ணி நான் இன்னும் கஷ்டப்பட்டேன்னாக்கா, இப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைக்கு எல்லாம் ஒரு வார்த்தைகள்லாம் வீணா போய் இது பொய்யாக ஆயிடும், அது ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். நானு கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவா நதே நுரூபா. உமக்கு ஒன்றும் இல்லை, உமக்கு அனுரூபமாக ஆகாது, உமக்கு ஏற்றதாக உமக்கு தகுந்ததாக ஆகாது. நீர் என்ன சொல்லிருக்கே, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்றார். விபீஷணம் ராமன் ஒரு காலம் யாரையும் கைவிட மாட்டான், இன்னார் இனியார் என்று பார்க்காமல், தன்னை சேர்ந்தவன் எதிரியைச் சேர்ந்தவன் என்று பார்க்காமல், சரணாகதனாக இருந்திருக்கிற எல்லோரையும் ரக்ஷணம் செய்பவன் ராமன் என்கிற மகாவிஸ்வாசத்தோட சர்வலோக சரண்யாயன்னு சொல்லி
அந்த விபீஷணன் வந்து வந்திருக்காருன்றத போய் சொல்லுன்னு சொல்லி சொல்ற. அந்த போய் சொல்லுன்னு சொன்ன உடனேயே அப்பவே பெருமாள் அந்த விபீஷணனுக்கு அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் விரதம் மமான்னார். எனக்கு ஒரு பெரிய விரதம் இருந்துருக்கு, நான் எல்லாருக்கும் எல்லா சர்வபூதங்களுக்கும் சரணம் சரணம் அடைக்கலம் கொடுப்பது தான் என்னுடைய விரதம் என்பதாக ராமனாக இருக்கும் பொழுது நீர் அருளி செய்தேர். நான் உன்னிடத்திலே சரணாகதி பண்ணி எனக்கு ஒரு சிரமம் ஏற்படுமே ஆனால் அது எனக்கு இழுக்கல்ல உமக்கு இழுக்காக போகிறது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். என்னை ரட்சிக்க வேணும் என்று சொல்லுகின்றேன். உமக்கு வேற பேர் இருக்கு, ராமோ துர்ணாபிபாஷதே. ராமன் இரண்டு வார்த்தை பேச மாட்டார், ராமன் வார்த்தைகளை தடுமாற மாட்டார், வார்த்தைகளை மாற்றி பேச மாட்டார் என்று உமக்கு பேர் இருந்திருக்கு. நீரே சொல்றேர் அனு தன்னோக்த பூர்வம் மே நகபக்ஷே கதாச்சன. இதுவரைக்கும் நாம் பொய் சொன்னது கிடையாது, இனிமேலும் நாம் பொய் சொல்ல போறதில்லை என்பதாக சொல்லுகின்றார். வேதம் சொல்லுகின்றது சஸ்ய நாம மகத்யசா என்பதாக, உமக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றது. அப்படிப்பட்டதெல்லாம் எனக்கு என்னை ரட்சணம் பண்ணாததனாலே உமக்கு இப்படிப்பட்ட எப்பொழுதுமே அப்பழுக்கற்று இருக்கின்ற உமக்கு ஒரு தோஷம் வந்துவிடுமே என்பதற்கு தான் நான் உம்மெதிரே நான் கதறுகின்றேன் கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே என்பதாக சொல்லுகின்றார். என்னால தாங்கிக்க முடியாத சிரமம் எதுவுமே கிடையாது, எந்த சிரமத்தை வேணா தாங்கிக்கிறேன், ஆனா ஒண்ணு மாத்திரம் என்னால தாங்கிக்க முடியல. என்ன, நீ எப்பவும் நித்திய நிரவஜ்ஜனாக இருந்திருக்கிறவர், எப்பவுமே எந்த விதமான தோஷமும் இல்லாமல் சமஸ்த ஹேய பிரச்சனைக்கு கல்யாண ஐக்கத்தாரன் என்று சொல்லும் ரீதியில் இருக்கின்ற எம்பெருமான், நீ உமக்கு ஒரு தோஷம் வந்துடுத்துனாக்க அத்தை என்னால தாங்கிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சுவாமிக்கு ஒரு அனிஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த அனிஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியாது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, உமக்கு அனிஷ்டம் வந்ததுன்னு சுவாமிக்கு அனிஷ்டம் வந்தது என்னால தாங்கிக்க முடியாதுன்றதுனால உமக்கு அனிஷ்டம் வராத இருக்கணும்னா எனக்கு என்ன ரட்சணம் பண்ணணும், என்ன ரட்சணம் பண்ணாக்க எனக்கு அனிஷ்டம் நீங்கி போறது, எனக்கும் அனிஷ்டம் நீங்கி போறது, உமக்கும் அனிஷ்டம் வராத போயிடுறது, ஆகையால உமக்கும் தோஷம் வராத போயிடுறது. இதுக்காக தான் உம எதிர நான் கதறேன், உமக்கு இதனால வந்து இங்க நான் ரட்சிக்காத போயிட்டேனாக்கா உமக்கு ஒரு பெரிய சிரமம் வந்துடும், ஒரு இழுக்கு வந்துடும்ன்றதுக்கு தான் பாக்குறேன் என்று சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்துல. கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவா நாதனதே நுரூபா. இங்க இன்னொரு விஷயம், இது ஆரம்பிக்கச்சே சொன்ன, ஒரு தாசனாக இருக்கிறதுக்கு இருக்கிறவனுக்கு அடையாளம் என்னவென்று கேட்டால் சுவாமி எதை எப்படி கொடுக்கிறாரோ அதை அனுபவிக்க வேண்டியதுதான், அதை அனுபவிக்கிறது தான் தாசனுக்கு லட்சணம். அதை மீறி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுன்றது அது ஒரு தாசனுக்கு உண்டான ஒரு செயல்பாடு இல்லை, ஆகையால நீர் அனுபவியும் என்பதாக சொல்லி சொன்னார். அதற்கு பதில் சொல்லுகின்றார் இப்போ, நான் எனக்காக கேட்கல, நான் கஷ்டப்பட்டேன்னாக்க ராஜா எதிரையே அந்த ராஜாவை சேர்ந்தவர்களை எதிரிகள் பரிபவப்படுத்தினார்களே ஆனால் யாருக்கு இழுக்கு, ராஜாவுக்கு தானே இழுக்கு. அந்த மாதிரி உம்மிடத்திலே சரணாகதி பண்ண பிறகும் எனக்கு சிரமங்கள் வருமேயானால் எனக்கு இழுக்கு அல்ல உமக்கு இழுக்கு வந்துவிட போகிறதே என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்று சொல்லுகின்றார். அதற்காக தான் நான் பிரார்த்தனை பண்ணேன் கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே என்பதாக. ஆகையால அந்த உமக்கு இழுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ளும் என்று, அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதாக
இந்த ஸ்லோகத்திலே ஆளவந்தார் அருளி செய்கின்றார், சதக்ரே சரணாகதானாம் பராபவஹா நாத, நீ சர்வலோகத்துக்கும் நாசனாக இருந்திருக்கவன், உனக்கு அனுரூபமாக இது ஆகாது என்று சொல்லுகின்றார். இந்த விஷயத்திலே சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையிலே தீப பிரகாசனிடத்திலே பிரார்த்தி சொல்லும் ஒரு ஸ்லோகத்தை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆச்சரியமான ஸ்லோகம். சுவாமி தயா ஜலநிதி மதுரா க்ஷமாவான் சிலாதிகா ஸ்ரிதவசா சுசிரத்யுதாரா ஏதா நிஹாது மனகா நகிலர்ஹசி த்வம் விக்யாதி மந்தி விருதானி மஜா சகைவ. பெருமாள் தீப பிரகாசன் பார்த்து சொல்றார், நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கேன், என்ன என்ன சம்ஜாம் பிரபன்னைதி சாகசிகோ பிபர்மி அப்படின்னார். நான் சாகசிகனாக என்னிடத்துல சரணாகதி பண்ணவன்ற ஒரு பெரிய ஒரு முத்திரைய நான் இப்ப தரிச்சுட்டு இருக்கேன். ஏவம் ஸ்திதே த்வதபவாத நிவிருத்தையே மாம் பாத்ரீகுருஷ்வ பகவன்னு பவதா கிருபாயாக. இப்படி சரணாகதி பண்ணிட்டேன்ற ஒரு ஒரு முத்திரையை நான் தரிச்சுட்டு இருக்கிறதுனால உன்னுடைய அனுகிரகத்துக்கு உன்னுடைய அபவாதம் போவதற்காக சரணாகதி பண்ணவனையும் பெருமாள் ரட்சிக்காத போயிட்டேர் என்கிற ஒரு அபவாதம் வரத, அந்த அபவாதத்தை போக்கடிக்கிறதுக்காகவாவது உம்முடைய தயைக்கு பாத்திரமாக என்னை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணார். இதெல்லாம் பத்தி எனக்கு என்ன வந்தது பரவாயில்ல அப்படின்னா, அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயத்த சொல்றார் சுவாமி. உமக்கு பெரிய பெரிய டைட்டில்லாம் இருந்துருக்கு, சாதார் விக்காதிமந்தி பிருதானி என்பதாக உலகத்துல இருக்கிற மீதி பேரெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய விருதம், அந்த விருதங்கள்லாம் உமக்கு மாத்திரம் அசாதாரணமா வந்திருக்கு. என்ன கணக்கு நீர் ரக்ஷணம் பண்ணாத போயிட்டேர்னாக்கா உம்முடைய அத்தனை விருதங்களையும் நீர் இழக்க வேண்டி வந்துவிடும். அதற்காக உம்ம விருதங்களை நீர் நிலைநாட்டி கொள்வதற்காகவாவது என்ன ரக்ஷணம் பண்ண வேண்டும் நீர் என்று அந்த தீப பிரகாசனை பார்த்து சுவாமி அருளி செய்கின்றார். உமக்கு அப்படி என்னப்பா எனக்கு பெரிய டைட்டில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆமா நான் வரிசை வரிசையா சொல்றேன் உமக்கு என்னென்ன டைட்டில் இருக்குன்றது, இத்தனை டைட்டிலையும் நீர் காப்பாத்திக்கணும்னாக்க என்ன நீர் ரட்சணம் பண்ணி ஆகணும். சுவாமி, உமக்கு சுவாமின்னு ஒரு பேர் இருக்கு, லோகத்து மொத்தத்துக்கும் நிருபாதிகமாக சுவாமியாக இருந்துட்டு இருக்கிறவர். மீதி பேர்லாம் சுவாமியாக இருக்கலாம், யாருக்கோ சில பேருக்கு சுவாமியாக இருக்கலாம், எதுக்கோ சில வஸ்துக்களுக்கு சுவாமியாக இருந்துட்டு இருக்கலாம், ஆனா நிருபாதிகமான சுவாமித்வம்ன்றது எல்லாருக்கும் சுவாமியாக இருப்பது என்பது உம் ஒருவரிடத்திலேதான் இருந்துருக்கு. சுவாமியாக இருந்துருக்கவன் அவனுக்கு தாசனாக இருந்துருக்கவனை ரட்சணம் பண்ணாவிட்டால் அந்த ரட்சணம் பண்ணாத போயிடுச்சுன்னா அந்த சுவாமித்வமே போயிடும். ஆகையால சுவாமின்னு ஒரு பெரிய பேர் இருக்கு. தயாஜலநிதி, உமக்கு அடுத்த பேரு தயாஜலநிதின்னு பேரு, கருணா சாகரம்னு பேரு உமக்கு. அந்த கருணையே சமுத்திரமாக, கருணா சமுத்திரமாக நீர் விளங்குகின்றேர் என்று பேரு. நான் இப்படி கஷ்டப்பட்டு உன்னிடத்துல சரணாகதி பண்ண பிறகும் நான் கஷ்டப்பட்டேன்னாக்கா அப்போ உமக்கு கருணாசாகரன்னு யாரா சொல்லுவாளா? உம்மா கிருப்பையே இல்லாதவன் நிர்கணன் என்றுதான் உண்மை சொல்லுவார்கள். ஆகையால கிருபாஜலநிதி என்கிற ஒரு பெயரையும் நீர் இழக்க வேண்டி போயிடும். மதுரஹா க்ஷமாவான், உமக்கு மதுரஹா இனியவன் என்கிற பெயர். இப்போ என்ன ரட்சணம் பண்ண போயிட்டாக்கா நீர் இனியவனாக ஆக மாட்டே கொடியவனாக ஆயிடுது. ஆகல அந்த இனியவன்ற பெயரும் உமக்கு போயிடும். க்ஷமாவான், எல்லாம் சரிப்பா, ஆனா நீ இவ்வளவு பாப்பம்லாம் பண்ணிருக்கிய,
இந்த பாபத்துல பாத்திரனாக்கா உன்னை ரட்சணம் பண்ணணும்னே தோணலையே எனக்கு, நீ இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கிட்டோம் தான் தோன்றதே அப்படின்னு கேட்டா, நீ எல்லாத்தையும் பொறுத்து கொள்பவன் என்பதாக உமக்கு ஒரு பேர் இருந்துருக்கு. அந்த பொறுத்து கொள்ளாத போயிட்டு இருந்தாக்கா அந்த பொறுமை இல்லாததுனால தானே இது வர்றது, எனக்கு சிரமத்தை கொடுக்குறேன். அப்போ அந்த பேரும் போயிடும். முடத்துல இருக்கிற ஒரு உத்தமமான குணத்தை சொல்லுகின்றார். நீ சீலத்தை உடையவன் என்பதாக சொல்லுகின்றார். அந்த சீலம்ன்றது என்ன? சரணாகத ரட்சணம் தான் அந்த சீலம். அந்த சீலாதிகான்ற பேரும் போயிடும் உமக்கு. ஸ்ரீதவசகம், ஆசிரிதர்கள் இட்ட வழக்காக நீர் இருந்து கொண்டிருக்கின்ற உமக்கு ஒன்று பெயர். நான் உம்மை ஆசிரியத்தவனாக இருந்துருக்கேன். என்ன ரட்சணம் பண்ணாமல் நான் உம்மெதிரேயே சிரமப்பட்டேன்னாக்கா அப்போ உமக்கு ஆசிரியர்கள் இட்ட வழக்காக இருக்கின்ற அந்த பெயரும் ஸ்ரீதவசகா என்கிற அந்த டைட்டிலும் உமக்கு நிலைக்காது. நீ சுச்சிஹி அத்யுதாரகா, பரமசுத்தனாக இருக்கிறவர், அனகா, குற்றமே இல்லாதவன், அத்யுதாரகா என்று உமக்கு ஒரு பெயர் இருந்துருக்கு. உதாரன் அத்யுதாரன் என்பது, உதாரன் என்பவர் தான் கொடுப்பவராக இருந்து கொண்டு வாங்கி கொள்கிறவர்களுக்கு தான் வாரி வாரி வழங்குபவராக இருந்திருக்குவன் உதாரன்னு சொல்றது. அந்த வாங்கி கொள்வனையே பார்த்து நீதான்ப்பா உதாரன்னு நினைக்கிறவன் தான் அத்யுதாரன்னு சொல்றது. அப்ப நீ அப்படி நினைக்கின்றவன் நீ. உன்னெதிர உன்னிடத்துல சரணாகதி பண்ண நான் சிரமப்பட்டேனே, ஆனால் உமக்கு அத்யுதாரன்ற அந்த பெயரும் நிலைக்காது, குற்றமற்றவன் என்கிற பெயரும் நிலைக்காது. இப்படிப்பட்ட இத்தனை ஏதானிகாத்தும் அனகோனகில அருகசித்வம் விக்யாதி பந்தி விருதானி மயா சகைவா. என்ன கணக்கு விட்டுட்டேருனாக்கா, என்ன ரட்சிக்காத போயிட்டேருனாக்கா இப்படிப்பட்ட இத்தனை விருதங்களும் உம்மை விட்டு போயிடும். வாண்டாம், எனக்காக இத்தனை விருதங்களும் நிலைக்கிறதுக்காகவாவது என்ன ரட்சணம் பண்ணும் என்பதாக சுவாமி தேசிகன் தீப பிரகாசனத்திலே ரொம்ப சுவாரஸ்யமாக அருளி செய்கின்றார். அந்த ஸ்லோகம் இங்கு நினைவு கூறத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி சுவாமியினுடைய அனுபவத்தோடு இந்த ஸ்லோகம் 25வது ஸ்லோகத்தை நாம் இதுவரையிலும் பார்த்தோம். அடுத்தது 26வது ஸ்லோகம். நிராசகஸ்யாபி நதாபதுத்ஸஹே மகேஷஹாதும் தவபாத பங்கஜம் ருஷா நிரஸ்தோபி சிசுத்தனந்தயா நஜாது மாது சரணோ ஜிஹாசதி. என்ன ஸ்லோகம், என்ன ஸ்லோகம் இது! ஆளவந்தாருக்கே உரித்தானதான ஒரு ஸ்லோகம். இதுக்கு அடையாளம், இது திருஷ்டாந்தம், எல்லாத்துமா சேர்த்து சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இப்ப பெருமாள் சொல்றாராம், நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒன்றும் களங்கம் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன நீ ரட்சணம் பண்ணுன்னு நீர் சொல்றேரு, அதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். வாஸ்தவம் தான், எனக்கு கலங்கம் வர உம்முடைய ஒரு பாரிப்பு இருக்கு, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்துருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ சொல்ற, இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, எனக்கு இப்படிப்பட்ட தோஷம் வருதுன்றதுனால எனக்கு எனக்கு ஒரு தேஜோஹானி வருது, என்னுடைய புகழுக்கு இழுக்கு வருது. அந்த அவர்த்தம் பரவாயில்ல, நான் இருந்துட்டு போட்டோம், நான் சரணாகதி ரட்சணம் பண்ணேன்னா என் எதிரியே என்னிடத்துல சரணாகதி பண்ணவனுக்கு சிரமம் வருதுன்னு இருந்தாலும் கூட எனக்கு அனுரூபமாக ஆட்டா கூட பரவாயில்ல. ஆனால் நான் சொல்கிறேன், உமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பும் என்னால் தான் வருதுன்றது உமக்கு நன்னா தெரியும். நான் தான் நீர் பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தத்தையும் நான் தான் சாஸ்திரங்கள் மூலமாக நான் பண்ணியிருக்கேன், நான் தான் சொல்லியிருக்கேன். ஆகையால் நீர் இருக்கிற காலத்தில் நீர் பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணி
அந்த பிராயஷ்சித்தங்கள்லாம் நீங்க போக்கடிச்சு. இது பிரதிபதோக்த பிராயஷ்சித்தம் என்பதாக சொல்லப்படுவது. பிரதிபதோக்த பிராயஷ்சித்தம் என்று சொன்னால், இந்த பாபத்திற்கு இந்த பிராயஷ்சித்தம், இந்த பாபத்திற்கு இந்த பிராயஷ்சித்தம் என்பதாக சொல்லுவது. இது சொல்றது. இதுல எத்தனையோ விஷயங்கள் மொத்தம் பிரம்ம தர்மசாஸ்திரத்துல பார்த்தோம்னா, பிரம்மஹத்தி பண்ணவனுக்கு என்ன பார்ப்போம், அதே மாதிரி சொல்லி சொர்ணஸ்தயம் சுராபானம்னு சொல்லக்கூடிய பஞ்சமகாபாதகங்கள் செய்தவனுக்கு என்ன பிராயஷ்சித்தம், மாட்டை அடிச்சாக்கா என்ன பிராயஷ்சித்தம், இவன் மாடு அடிக்கச்சு அது கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஏந்திருக்காத போயிடுச்சுனாக்கா என்ன பிராயஷ்சித்தம், இப்படி எல்லாம் எத்தனையோ பிராயஷ்சித்தங்கள்லாம் சொல்லிருக்கு. இது எதுக்கு இது எது பிராயஷ்சித்தம்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்கிறதா இருந்துருக்கோயோ, அந்த தப்புகள்லாம் பண்ணினதா சொல்லி அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணணும் தான். அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த தப்பு பண்ணவனுக்கு எல்லாம் பிராயஷ்சித்தம் சொல்லச்சே, நான் அவன் சொல்லணுமா வெளிப்படையா, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், என்னால வேற காரியம் பண்ண முடியல, இந்த தப்பு பண்ணவனாக இருக்கிறதுனால பிரம்மஹத்தி பண்ணனாக இருந்திருக்கிற எனக்கு நீங்கள் பிட்சையிட வேண்டும் என்று தாம் பண்ண தப்ப சொல்லி பிச்சை எடுக்கணுமா, அந்த பிச்சை எடுத்து சாப்பிடணுமா. இது கிராமத்துள்ளேயே வரக்கூடாதான், ஊருள்ளேயே இல்லாத வெளியிலேயே இருந்துருக்கணுமா, செருப்பு கொடையெல்லாம் போட்டு கூடாதான். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல சொல்றது. இந்த மாதிரி என்னென்ன தப்பு பண்ணிருக்குமோ அந்தந்த தப்புக்கு உண்டான நேருக்கு நேர் பிராயஷ்சித்தங்களும் நான் தான் சொல்லியிருக்கேன். அந்த பிராயஷ்சித்தங்கள் எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணி அந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சுக்கோ. ஒண்ணு சரி, புண்ணியமும் போனமே பாப்பம் மாத்திரம் போன பொறுமான்னா, தாராகிருகே கனக சிருங்கலையாப்பி பந்தா என்று சுவாமி தேசிகன் தேவபெருமாளிடத்திலே வரதராஜ பஞ்சாசத்திலே அருளி செய்கின்ற, இப்ப எனக்கு பிரம்ம பதவி கொடுக்குறேன்னு சொன்னேன்னா கூட, அந்த பிரம்ம பதவியும் ஒரு ஜெயிலுக்குள்ள தங்க சங்கிலியால கட்டி போட்டுண்டா மாதிரிதானே தவிர, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தாராகிருகே கனக சிங்கலையாப்பி பந்தான்னு, இந்த புண்ணியங்களையும் நீ அனுபவி, நிறைய போகங்கள்லாம் நான் கொடுக்குறேன் நீ பண்ண புண்ணியத்துக்கு, அந்த போகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறமா நீ வா. இது கொடுக்கறதும் நான் தான். சரீராரோக்கியம் அர்த்தாஷ்ட போகாஷ்டைவானுஷங்கிகான் ததாதி தியாயினாம் நித்யம் அபவர்க்கப்ரதோ ஹரிஹி. அபவர்க்கப்ரதோ ஹரிஹி, மோட்சத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் தான் நமக்கு சரீராரோக்கியத்தையும் கொடுக்கிறார், அர்த்தாஷ்ட பணத்திற்கு பணத்தையும் கொடுக்கிறார், ஆனுஷங்கிக்கான போகாஷ்ட இது ஆனுஷங்கிகமாக வரக்கூடிய போகங்களையும் கொடுக்கிறவர் அவர் தான். இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறமா மோட்சத்துக்கு வா, இப்ப ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்றேரா. நமக்கு கூட தோணும் வாஸ்தவம் தான், இப்படி நான் பார்த்து உனக்கு பெரிய போஸ்ட்ல கொடுத்து பெரிய பணக்காரனா இருந்துட்டு எல்லாருக்கும் ஆளுகைக்கு எல்லாருடைய எல்லாரும் உனக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய போகங்கள்லாம் உனக்கு அனுபவிச்சுட்டு கொடுத்துட்டு அப்புறமா மோட்சத்துக்கு வான்னு சொன்னாக்கா, ஆஹா சரி சுவாமி அப்படியே பண்ணிட்டு வரேன், இன்னொரு ஜென்மாவில் கூட இந்த மாதிரி சுகமே வரும்னாக்கா இன்னொரு ஜென்மாவும் எனக்கு அப்படியே கொடுத்துரும், அதுக்கப்புறமா கூட நான் வரேன், நான் இப்பயே ஒன்றும் மோட்சத்துக்கு போகணும்ல, அது எங்கே வந்து கணத்த ஜலத்தை வெள்ளமாக கொண்டு போயிட போகிறது, நீர் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு மோட்சம் கொடுக்க போகிறவர் தானே, ஆகையால நான் பார்த்துக்கிறேன் நான், நீர் அப்படியே கூடும் அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு சொல்லுவோம். நம்ம இதே மாதிரி இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து இப்போ சொல்கிற மாதிரி தான் ஆளவந்தாரை பார்த்து வார்த்தையை சொல்கிறாராம், இந்த போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு நீ மொள்ள வாருமே, இப்போ என்ன அவசரம் உமக்கு, உமக்கு நான் மோட்சம் நான் தரேன் நான் என்று சொல்கிறேராம். கதாச்சி தியாயத்தான் நித்தியம் அபவர்க்கப்ரதோஹரி, அதுவும் நான் கொடுக்கறது தான். புக்வாச்ச போகான் விபுலான்னு, இது லட்சுமி அஷ்டோத்திர சத்தநாம ஸ்தோத்திரத்துல கடைசியில பலஸ்ருதியில சொல்ற, விபுலமான போகங்களை அனுபவித்து விட்டு கடைசியில மோட்சத்தையும் அடைகிறார் என்பதாக. அப்போ உனக்கு சித்தமாக இருந்துருக்கு, அப்ப நீர் வாங்கன்னு சொல்ற மாதிரி இவர் நினைச்சுட்டேறான். இந்த பெருமாளுடைய வார்த்தை இப்படி இருக்கிறத கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்ற, என்னால தாங்கிக்க முடியாது இனிமே சுவாமி, நான் எத்தனையோ ஜென்மா
உம்மிடத்துல இந்த என்ன வழி, உம் அடையறதுக்கு என்ன வழின்னு தெரியாதையே இந்த சம்சாரத்துல வேண்டு இருந்துட்டேன். இப்பதான் ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டேன். உன்னிடத்துல சரணாகதி பண்ணுவது ஒன்றே புகழ், அது ஒண்ணுதான் எனக்கு உபாயம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படி அறிந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் உமக்கு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம்ன்றதையும் நான் தெரிஞ்சின்றேன். நானே இதற்கு மேலும் விளம்பிப்பதற்கு நான் துளியும் விரும்பவில்லை என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார். நிராசகாபி நாவதுசகே மகேஷஹாசும் தவ பாத பங்கஜம் ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தய நஜாது மாதுஷ்சரணோ ஜிஹாசதி. நிராசகாபி, இந்த எம்பெருமானை பார்த்து சொல்ற, பா நீ என்ன விட்டுட்டேனா கூட உன்னுடைய சுவாதந்திரம், எம்பெருமானுக்கு சுவாதந்திரம் இருக்கு. எமே வைஷவருணத்தே தேனலப்தா, பெருமாள் யாரை நினைக்கிறாரோ அவளால் தான் அவனை அடைய முடியும். நீ சுதந்திரனாக இருந்துருக்க, என்ன நீ நினைக்காத போயிட்டு உன்னை நீ என்னிடம் வரவாண்டான்னு நீ நினைச்சியானா கூட உன்னுடைய சுவாதந்திரத்தை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. ஆகையால நீ வாண்டான்னு சொல்லி சொன்னையானா கூட, இது வாணான்னு சொல்றது எப்படிப்பட்டது வாணான்னு சொல்றதுல சில விஷயங்கள் இருக்கு. நேரடியாக வாணான்னு சொல்றது, அதுக்கப்புறமா இது ஒரு நமக்கு இந்த பசங்களாட்டு இருந்தா நம்மள, இப்ப இந்த பசங்க நம்ம ஊருக்கு போச்சே பசங்க நானும் வரேன்னு சொல்லும், நானும் வரேன்னு சொன்னாக்க அப்ப என்ன சொல்றது, நீலாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்றது. அடுத்தது வார்த்தை என்ன சொல்றது, பாரு நான் முள்ள அழைச்சும் போறேன், அடுத்த வாட்டி போச்சே ஒன்னு அந்த ஊருக்கு அழைச்சும் போறேன், அடுத்த வாட்டி அழைச்சும் போச்சே அப்ப போன என்ன பண்ணலாம், இப்ப நீ வராது என்னோட கணக்கு வரேன்னு சொல்லி பிடிவா, அதன் பிடிக்காத இருந்தேனாக்கா உனக்கு அது வாங்கித்தரேன் இது வாங்கித்தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்றது இருக்கு. இது ஒரு வழி. அந்த மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் என்ன சொன்ன அப்படின்னா, நீ மகாபாபம் பண்ணவன் அதில் உனக்கு மோட்சமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்த. இப்ப நான் என்ன சொல்றேன், பொண்ணிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு நீ மோட்சம் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். அப்போ உனக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன், ஆனால் இப்போ இல்லை, நீ கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு வா, ஐகமான சுகங்கள் புண்ணியம் பாப்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்கியோ இல்லையப்பா, அந்த புண்ணிய பாப்பங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ ரெண்டு பிரகாரத்தினாலேயும் நீ அப்புறம் வான்னு சொன்னாலும் உனக்கு இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் இதனால் வரக்கூடிய முடிவு என்ன, எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இது மோட்சம் கிடைக்கலன்றது தான். இந்த மோட்சம் கிடைக்கலன்ற ஒரு ரிசல்ட் இருக்கச்சே அதை என்னால் தாங்க முடியாது. இது நிராசகாபி அதான் சொல்ற, நீ வாணான்னு சொல்லி சொன்னாலும் அப்படின்னா அவர் எப்பவும் வாணான்னு சொல்றவர் இல்லை, அப்படியே வச்சிருந்தா கூட அப்படின்னு அர்த்தம். நிராசகாபின்றதுக்கு அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்ற. நிராசகஸ்ய நிரங்குஷஸ்வாதந்த்ரயாதி ஸ்வாவத்யம் சோட்பாபி க்ஷுத்ரைஹி உபச்சந்தனைஹி மா பிரதார்ய மாம் பிரதார்ய மத அபிமதம் அப்ரதாய அந்யத்ர பிரேரயிதும் இச்சிதா இதி பாவஹ. நாம் விரும்பத்தை கொடுக்காமல் வேற விஷயத்துல என்னை திருப்புவதுதான் இருக்க, அதுதான் நிராசனம்ன்றது. அதை நீ பண்ண மாட்டேர்னே இருந்தாலும் கூட அதை சொல்றார். அப்படின்ற சப்தத்தினால சொல்றிருக்க. எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்டவர் என்று கேட்டால் அவரை என்னென்னலாம் சொல்றது, அவருடைய நான் ஒரு அனுகிரகம் போகணும்னு கேட்கறதுக்கு முன்ன நமக்கு அனுகிரகம் பண்றவராக இருந்துருக்கு. அவிதித நிஜயோகக்ஷேம ஆத்மானபிஜ்யம் குணலவரஹிதம் மாம் கோப்து காமாதயேத்வம் பரவதி சதுரைஸ்தே விப்ரமை ஸ்ரீநிவாசே பகுமதி மனபாயாம் விந்ததி ஸ்ரீதரண்யோ. சுவாமி தயாசதகத்தில் திருவேங்கடமுடையான் விஷயத்தில் அருளி செய்கின்ற ஒரு ஸ்லோகம்.
எப்பேற்பட்டவர் எம்பெருமான் என்பது. எம்பெருமானுடைய தயா பரவசனாக எழுந்தொள்ளியிருக்கின்றவர் எம்பெருமான். சுவாமி பிரார்த்தனை பண்றவர் அகமஸ் அபராத சக்கரவர்த்தி கருணை பஞ்ச குணேஷு சார்வபௌமி என்பதாக, நான் எவ்வளவோ அபராதம் பண்ணவனாக இருந்திருக்கேன், நீ தயாதேவியை பார்த்து சொல்ற, நீ குணங்களுக்கெல்லாம் சார்வபௌமியாக திகழ்கின்றாய், எனக்காக ஒரு உபகாரம் பண்ண வேண்டும், என்னை திருவேங்கடமுடைய அந்த திருவடி வாரத்திலே சேர்ப்பித்து ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தை பண்ணும்படியாக பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். அதுக்கு தயாதேவி சொல்றார், இல்ல இல்ல, நீர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணும், இங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ. உடனே மறுபடியும் கேட்கிறேன், விஷகிரி தவி நான் அசிசில கரணேஸ்மின் நட்சத்திர சுவாசவுத்தவ் அபரிகமன யோக்கிய வாசம் ஆசாதையேயம்னு திருவேங்கடமலையின் தாழ்வரையில இருந்து கொண்டு அங்க ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று நம்மாழ்வார் பாரித்த வண்ணம் அந்த திருவேங்கடமுடியானுக்கு நான் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் என்று தயாதேவியனிடத்துல பிரார்த்திக்கிறாராம். அத பிரார்த்திக்க உடனே அதுக்கு சொல்றாராம், தயாதேவி சொல்றாளாம், நீர் என்னத்துக்கு இப்படி எல்லாம் திருவேங்கடத்தின் கீழே இருக்கணும் அப்படி எல்லாம் விசாரப்படுறேன், நீர் எங்கே இருக்கிறோ நிகிரகீதேந்திரிய கிராமம் எத்திர எத்திர வசையன் நரகம் தத்திர தத்திர குருக்ஷேத்திரம் நைமிஷம் புஷ்கரம் பிரசான்னு புலன்களை அடக்கி எம்பெருமான் விஷயத்திலே புத்தியை செலுத்தி கொண்டு பரமை காந்திகளாக எங்கெல்லாம் வாசம் பண்றாளோ அந்த வாசம் பண்ற இடமே தான் குருக்ஷேத்திரம், அந்த வாசம் பண்ற இடமே தான் புஷ்கரம், அதுவே தான் நைமிஷம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க. அப்போ அந்த மாதிரி நீர் இருக்கிற இடத்திலேயே நானே வந்து உமக்கு சேவை சாய்க்கிறேன், திருவேங்கடமுடியானும் பெரிய பிராட்டியுமாக வந்து சேவை சாய்க்கிறேன், நான் உங்களோட உன்னை உம்மை விட்டு பிரியாது இருக்கேன்னு சொல்லி சொல்றாளாம். இதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், தன்னுடைய நிலையையும் அந்த தயையினுடைய அனுகிரகத்தையும் தயாதேவியினுடைய அனுகிரகத்தையும் சேர்த்து பார்க்கிறேன். அப்பதான் சொல்ற வார்த்தை, இதித நிஜயோகக்ஷேமம் ஆத்மானபிஜ்ஞம் குணலவரஹிதம் மாம் கோப்து காமாதயேத்வம். எனக்கு எது நல்லது கெட்டதுன்னே எனக்கு தெரியாது, அப்படிப்பட்டவன் நானே என்னன்றது எனக்கே தெரியாது, அப்படிப்பட்டவன் ஏதான துளியான குணம் இருக்குமா அப்படின்னு கேட்டான், துளி கூட குணமும் இல்லாதவன், அப்படிப்பட்ட என்ன போய் நீ ரட்சணம் பண்ணும்னு நினைக்கிறியே, உன்ன நான் என்னன்னு நான் சொல்றது என்பதாக சொல்லுகின்ற. இது பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் இருந்து கொண்டு பக்கத்திலேயே அவளும் நம்மளை ரட்சணம் பண்ணும்னு நினைக்கிறா, ஆனா என்னுடைய பாப்பங்களை பார்த்த உடனே இவ்வளவு பாப்பம் பண்ணவனுக்கு எப்படிறாப்பா இந்த பெருமாள்கிட்ட சிபாரிசு பண்ணி இவனை ரட்சிக்கணும்னு சொல்றதுன்னு அவள்லாம் தயங்கிட்டு இருக்கச்சே, அவளையும் மீறி இந்த தயாதேவி போய் அந்த பெருமாளிடத்துல சொல்லி என்ன ரட்சணம் பண்ற, உன்னுடைய அவளும் கொண்டாடுற ரீதியில இருந்துட்டு இருக்கிறத பார்த்தன்னாக்கா என்னுடைய எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலன்னு சொல்ற. அதுதான் இந்த இடத்துல நினைச்சு சொல்றார், அபிசப்தத்தினால இங்க சொன்னார், நீ கணக்கு நிராசகாபி, என்ன நிராசனம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், அப்படி நினைச்சேர்னா கூட அப்படின்னு சொன்னாக்கா இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிச்சதுன்னாக்கா அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி அர்த்தம். இது சூரியன் மேற்க உதிக்க போறது இல்லை, மேற்க அஸ்தமனம் தான் ஆகுமே தவிர உதிக்காது, கிழக்க தான் உதயமாகும். அது சூரியன் கிழக்க உதயமாறுதுன்றது சகஜமான ஒரு விஷயம், சூரியன் மேற்க உதயமானாலும் அப்படின்ற மாதிரி தான் எம்பெருமான் நிராசகனாக ஆவது. அப்படி தயா பரவசனாக இருந்திருக்கிற நீ அதிதீனாக இருந்திருக்கிற என் விஷயத்துல எப்படி என்ன விட்டு கொடுப்ப, நீ கட்டாயம் விட்டு கொடுக்க மாட்டேன்றது எனக்கு தெரியும். அப்படி இருந்து நீர் சூரியன் மேற்க உதிச்சாலும் அப்படின்னு சொல்றாள், அந்த மாதிரி நீரே என்ன ரக்ஷணம் பண்ணாமல் போனாலும் என்ன நிராகரித்தாலும் கூட நான் உம்மை விட மாட்டேன். குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மானை பார்த்து அவரிடத்திலே சொல்லுகின்ற ஒரு ஸ்லோகம், கண்டாரி இகழ்வனவே காதலந்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் விண்தோய் மதிழ்வுடைகோள் விற்றுவக்கோட்டம்மா நீ கொண்டாளாயாகிலும்
கொடைகளே கூறுவனே கண்டாகிகழ்வனவே காதலம் தான் செய்திடினும் கொண்டாகனை அல்லால் அறியா குலமகள் போல். ஒரு பதிவிரத்தையான ஒரு ஸ்திரீ ஒரு பெண்மணி இருந்துருக்கா. அந்த பதிவிரத்தையான பெண்மணி அந்த பெண்மணியை எல்லோருக்கும் எதிரே அவன் காதலனாக அவனுடைய கணவன் இகழ்ந்தாலும் கூட எல்லோராலையும் இகழப்படுபவனாக அந்த கணவன் இருந்தாலும் கூட பதிவிரதையான ஸ்திரீ எப்படி அந்த கணவனை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாளோ அதே மாதிரி நீயே என்ன வேண்டான்னு சொன்னேயானாலும் கூட உன்னுடைய திருவடியை விட்டு நான் போமாட்டேன். கண்டாரிகழ்வனவே காதலந்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல். சிச்சி இவன் வேணாண்ட வேற யாரும் என்ன போவோம் அப்படின்னு அந்த பதிவிரதா ஸ்திரீ நினைக்க மாட்டாளாம். அது அந்த காலம், அப்பெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் கிடையாது. இப்பதான் இதெல்லாம் வந்து சேர்ந்திருக்கு. கொண்டானையெல்லாம் அறியா குலமகள் போல் கொண்டான் நீ கொண்டாளாயாகிலும் உன் குறைகளே கூறுவனே. நீ வானான்னு சொன்னா கூட உன்னுடைய திருவடியை தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இது எப்படி இருந்தாலும் இதுதான். நிராசகஸ்யாபி நதாவதுத்ஸஹே. பா, நீ வானான்னு சொன்னையானா கூட நான் ஒரு வேற ஒருவத்து விரும்பவே மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். நதாவது உத்ஸஹே நோத்ஸஹே பாதபங்கஜம் தாவது ஹாத்தும் விடுவதற்கு ஒன்று நதாவது உத்ஸஹேன்றதுக்கு எது சொல்ற எதுக்கு நான் பண்ணுவேன்னா ஹாத்தும் தவ பாத பங்கஜம் நதாவது உத்ஸஹே உன்னுடைய திருவடி தாமரைகளை விடுவதற்கு நான் எப்பவுமே ஒயில மாட்டேன் துணிய மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். இது தாவது திருவடி தாமரையே அதை விடுவதற்குன்றது இதுல என்ன தாவ சப்தம் அவதாரணம் அதை விடவே மாட்டேன்னு சொல்றோம் பாருங்க அததான் சொல்ற நதாவதுத்ஸஹே உத்ஸஹே. யார் நீ எப்படி உன்னை ஒட்டுட முடியும் என்று சொல்லி சொல்ற. அதுக்கு மகேஷஹாத்தும் தவ பாத பங்கஜம். சரி, இது யார் நீ மகேஷனாக இதன்னு மீதி பேர்லாம் எப்படிப்பட்டவன் ஈசன் இந்திரன்னா தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் தேவேந்திரன்னு சொல்றோம். எல்லாம் மீதி பேர்லாம் ஈசன் ஈசன் சொல்லி சொல்றோம். அந்த மீதி அவள்லாம் ஈசனாக இருந்துருக்கிறவா அவ என்ன பண்ணின்றனாக்க வேற யாரானா அவருடைய பதவிக்கு ஒரு போட்டிக்கு வருவதாக இருந்தாள்னாக்க அது அவளால் பொறுத்துக்க முடியாது. அவையால் அவள்லாம் ஈஸ்வரன் பேர் வச்சிருந்தா கூட தன்னுடைய ஸ்தானத்துக்கு இன்னொருத்தர் வந்துட்டாள்னாக்கா அவளால் பொறுத்துக்க முடியாது. அவளாக அவளாக இருந்துருக்கா. ஆனால் நீ அப்படிப்பட்டவன் அல்ல, நீ மகேசன், உன்னையே நீ கொடுக்குறவன், உனக்கு உண்டான சமானமான போகத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சித்தமாக காத்துன்னு இருக்கவன் அப்படிப்பட்டவன். ஆகையால் உனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அவள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டான். சுவாசிரித்தேஷு அசூயோபேட்சாதிகி சாத்துன்னு இது இந்திர ஒரு திருஷ்டாந்தம். ஏயாத்தி இந்திரனாக ஆகணும்னு நினைக்கிற அந்த ஏயாத்தி மாந்தத்தை இவெல்லாம் வரைச்சு அது எப்படியானா அந்த இந்திரனுக்கு என்ன பண்ணோம்னு தோன்றது அப்படின்னாக்கா தனக்கு போட்டியாக யாரானா வந்துட்டாள்னாக்கா அவ இல்லாதபடி பண்ணணும்ன்றது தான் பார்க்குறாள். ஒரு சமயத்தில் ஒரு பெரிய தார்மிகன் இந்திர பதவி அடைஞ்ச இந்திர பதவி இந்திரலோகத்துக்கு போனார். அடுத்தது இந்திரனாக அவர் தான் ஆகணும். அவரை பார்த்து கேட்குற பூலோகத்தில் யார் சிறந்தவராக சொல்லின்றிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இதுக்கு எதனா குறுக்கு வழியில் பார்த்து அவளை கீழே தள்ளுறதுக்கோசரம். இதில் ரெண்டு அம்சம், பூலோகத்தில் ரொம்ப மிகச்சிறந்தவனாக சொன்னவர் அவர் தான் அந்த மகாராஜா தான். இப்படி பூலோகத்தில் என்னதான் மிகச்சிறந்தவராக சொல்லுவா அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க
தற்பெருமையை சொல்லின்றன்ற ஒரு தோஷம் வந்துடும். சரி, தான் அதை சொல்லாத வேற யாரையோ சிறந்தவன்னு சொல்லுவான்னு சொன்னாக்கா பொய் சொன்னான்ற தோஷம் வந்துடும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லி ஆகணும், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த பதில் சொல்றதுக்காக அவருக்கு அதுக்காக தான் இப்படி எந்த பதில் சொன்னாலும் அந்த இந்திரலோகத்திலேருந்து நீ இப்போ ஒரு உனக்கு வந்து ஒரு பாப்பம் வந்துட்டு ஒரு இழுக்கு வந்துட்டுன்னு கீழே தள்ளுறதுக்காக ஒரு தனியான ஒரு யுக்தியை பண்ணா இந்திரன். அவரை பார்த்து கேட்ட உடனே உலகத்தில் யார் பூலோகத்தில் சிறந்தவராக சொல்லுவார்கள்னு சொன்னார். என்னதான் சொல்லுவார்னு அவர் சொன்னார், சொன்ன உடனே தற்பெருமையை சொன்னவராக ஆயிட்டேன்ட்டு கீழே தள்ளிட்டான். இப்படி மீதி பேர்லாம் மீதி லோகத்தில் இருக்கிற ஈஸ்வரன் பேர் எடுத்தவர்கள் எல்லாரும் அவளை சேர்ந்தவளாக, அதாவது தன்னுடைய பதவிக்கு யாரெல்லாம் போட்டியா போயிடுவாளோ அவ மொத்த பேரையும் கீழே தள்ளணும்னு நினைக்கிறவா அவள்லாம். ஆனா நீர் அப்படிப்பட்டவர் இல்லை. பூலோகத்தையே இந்த லோகம் மொத்தத்தையுமே குண்டோட சீவைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போனோம்னு நினைக்கிறவர் நீர். எல்லாரும் நித்தியமே நித்திய நிரவத்தியமான ஒரு அத்தியாச்சரியமான போகங்களை அனுபவிக்கணும்னு நீர் ஆசைப்படுறவர் நீர். உமக்கு என்னென்ன விதமான போகங்கள் உண்டோ சீவைகுண்டத்துல அத்தனையும் அத்தனை பேரும் அனுபவிக்கணும்னு நீர் நினைக்கிறவர். ஆகையால் தான் நீர் மகேசனாக இருந்திருக்க என்பதாக சொல்லுகின்றார். நீர் தான் நிருபாதிக சுவாமியாக இருந்திருக்கவர், சுதந்திரனாக இருந்திருக்கவர், அளவிட முடியாத தயாநிதியாக நீர் இருந்திருக்கவர். அப்பேற்பட்டவர் நீர் மகேஷா என்று சொன்னார். நீர் என்ன ஒரு காலம் விடமாட்டே. இருந்தாலும் அப்படி பண்ணினாலும் கூட என்னால உம்மை விட முடியாது. நிராசகஸ்யாபி நதாவதுத்ஸஹே மகேஷஹாதும் தவ பாத பங்கஜம். வா, என்ன என்று கேட்கிற, என்னால் உம்மா உம்முடைய திருவடியை என்னால் விட முடியாது. எனக்கு நீ ஒருவனே தான் புகழாக இருந்துருக்க, உன்னை பறித்து உன்னை விடாத இருக்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன் நான் என்பதாக சொல்லுகின்ற. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்கிற. ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயா நஜாது மாதுஹு சரணோ ஜிஹாசதி. நீதான் எனக்கு அம்மாவாக இருந்துருக்க, அப்பாவாக இருந்துருக்க, எல்லாமாக இருந்துருக்க. நீ வரே மகேசனாக மாத்திரம் இல்லை, இது எம்பெருமான் மகேசன்றதுக்கு ஸ்ருதி சொல்றது, தமீஸ்வராணம் பரமஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, எல்லாம் சொல்றது. தமீஸ்வராணம் பரமம் மகேஸ்வரம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் நீ. ஆகையால நீ சர்வ சுகிருதம் சர்வபூதானும் சர்வபூத சுகிருத்தாக இருந்துருக்க. நீதான் எல்லாருக்கும் சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதா ச மாதவஹா என்பதாக சொல்லுகின்ற. லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் அப்பாவாகவும் அம்மாவாகவும் திகழ்பவன் மாதவன் தான், எம்பெருமான் தான் என்பதாக சொல்லுகின்ற. மாதா பிதா பிராதா சுபாலோபனிஷத்துல சொல்லப்படுகிறது. எல்லா விதமான உறவு முறையாகவும் எம்பெருமான் தான் இருந்து கொண்டு இருந்து இருக்கின்றார். அப்பேற்பட்டவன் மகேசன். ஒன்ன நான் விட முடியாது, நீதான் மாதா இருந்திருக்கு. ஆகையால சொல்றார் தவ பாத பங்கஜம் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால ஹாத்தும் பெருமாளுடைய திருவடிதான் நமக்கு உபாயமாகவும் பலமாகவும் விளங்குகின்றது. உபாயம் அந்த பெருமாளுடைய திருவடிதான் அவனை அடைவதற்கு வழியாக இருந்துருக்கு. அந்த வழியாக இருந்து அங்க போய் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்க, இந்த திருவடிக்கு நாம செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்க, அதுதான் பலமாக இருந்துருக்கு. ரெண்டுமே தவ பாத பங்கஜம் என்பதாக சொல்லுகின்ற. ஆகையால அதை நாம் விட முடியாது என்பதாக சொல்லுகின்ற. அப்ப இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயா நஜாது மாதுச்சரணோ ஜிஹாசதி.
ருஷாகா நிரஸ்தோபி. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, இந்த குழந்தை அதுக்கு வளர்ப்பே தாய்ப்பால் தான். இது தாய்ப்பாலை சாப்பிட்டு அந்த குழந்தை வளர்ந்துருக்கு. வேற ஆகாரம் இல்லாத ஒரு நிலை. அந்த நிலைக்கு இதில் கூட சொல்கிறார், ஆயுர்வேதத்தில் சொல்கிறாராம், தாய்ப்பால் எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு பல் முளைக்கிற வரைக்கும் கொடுக்கறது தான். பல்லெல்லாம் நல்லா முளைச்சி விடுத்தோம்னாக்கா தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லுகின்றார்கள். ஏன்னா அது கடிச்சிடும் சில சமயத்தில், ஒரு மிருதுவான ஒரு பிரதேசத்தை கடிச்சு விடுத்தோம்னாக்கா இவளுக்கு கோபம் வந்துடும். இந்த ஒரு குழந்தை இருந்துட்டுருக்க, இந்த குழந்தை ஸ்தன்யபானம் பண்ணுறது, ஸ்தன்யபானம் பண்ணச்சே இது பண்ண சேஷ்டையினால தாய்ப்பால் குடிக்கும் பொழுது ஒரு நோவு ஏற்படுத்திருத்தோம்னாக்க அவ அம்மா என்ன பண்ணுவா, தீ போன்ட்டு அந்த குழந்தைய கீழே தூக்கி போட்டாள்னா கூட அந்த குழந்தை அம்மா என்ன கீழே போட்டா இனிமேல் ஒன்றும் வேண்டாம் அம்மா கிட்டே நான் போகமாட்டேன்னு போகாது இருக்காது. அவ காலையே சுத்தி 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 வரும். ருஷா நிரஸ்தோபி சிசு ஸ்தனந்தயா, ருஷா நிரஸ்தோபி ஸ்தனந்தயா சிசு. நஜாத்து மாத்து சரணோ ஜிஹாசதி. அம்மாவனுடைய கால்களை ஒரு சமயத்திலும் விடுவது இல்லை என்பதாக சொல்லுகின்றோம். அதை நாம பிரத்யக்ஷமாக பார்த்துட்டு இருக்கோம். இது கொடுக்காத போயிட்டேன் ஆகையல்ல, இவ கொடுக்காத போயிட்டாலே வாண்டாம் அப்படின்னு சொல்றதுன்னா அது எப்பவுமே அம்மாவனுடைய காலையே தான் கட்டி சுத்தி சுத்தி கட்டி கட்டி வந்துட்டு இருக்குமே தவிர, கட்டிக்குமே தவிர அது வந்து அம்மாவனுடைய காலை விடவே விடாது. அதே நிலை தான் என்னுடைய நிலை அப்படின்னு சொல்ற. இப்ப என்னென்ன பௌத்தியம் என்னென்ன, அங்க அம்மா, இங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவ தாய், அங்க குழந்தை, குழந்தை ஸ்தானத்துல இருக்கிறவங்க நாம்போ சுவாமி ஆளவந்தார் தன்னை வச்சுக்கிறார். அங்க ஸ்தன்யபானம், இங்க என்னது அப்படின்னா என்ன, அங்க போக்கியமாக இருந்துட்டு இருக்கிறது, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு போக்கியமாக இருந்துட்டு இருக்கிறது ஸ்தன்யபானம் தான். இங்க என்ன, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் தான். அந்த திருவடி தாமரைகளே தான் அதுதான் உபாயமாகவும் இருந்துருக்கு, அதுதான் போக்கியமாகவும் இருந்துருக்கு. அங்கே எப்படி குழந்தைக்கு அந்த ஸ்தன்யந்தான், அந்த தாய்ப்பால் தான் வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருந்துருக்கு, அது சாப்பிட்றதுக்கும் போக்கியமாகவும், அத்தை காட்டிலும் போக்கியமாக வேற பதார்த்தம் இல்லை. எப்பெல்லாம் ஸ்தன்யபானம் இல்லாத போனாதான் மீதி பதார்த்தங்கள், மீதி வஸ்துக்கள் குழந்தைகளுக்கு ஏதோ பசிக்கு சாப்பிட்ற வஸ்துவாக ஆகும். ஆனா போக்கியமா இருந்துருக்கிறதுன்றது ஸ்தன்யம் ஒண்ணுதான் என்பதாக சொல்லப்படுகிறது. இது ஆயுர்வேதத்திலயும் சொல்ற, அந்த காலத்துல சொன்னதெல்லாம் இப்ப மறுபடியும் இப்ப திருப்பி வருது. இப்ப எல்லாம் இப்ப புதுசா இவாழலாம் சொல்லிட்டு வர வைத்தியர்கள்லாம் இவ என்னும்போது எல்லாருக்கும் தெரியாத சொல்ற மாதிரி எவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்தன்யபானம் கொடுக்குறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு குழந்தைக்கு ரொம்ப நல்லது என்பதாக சொல்லுகின்றார்கள் இப்ப ஆதினிக்காலம். அந்த மாதிரியாக சொல்றது, இங்க போக்கியமாக இருந்துருக்கிறது, வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருந்துருக்கிறது ஸ்தன்யம் இந்த இடத்துல. அந்த இடத்துல தனக்கு போக்கியமாக இருந்துருக்கிறது எது, அந்த பெருமாளுடைய திருவடிகள் தான். வளர்ச்சிக்கு காரணம்னாக்க அந்த எம்பெருமானை அடைவதற்கு வழியாகவும் இருந்துருக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருவடி தான். எம்பெருமானுடைய திருவடியே தான் உபாயமாக இருந்துருக்கு. அங்க போன பிற்பாடு அனுபவிப்பதாக இருந்துருக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருவடி தான் என்பதாக சொல்லுகின்ற. அங்க இருக்கிற குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் வித்தியாசம் பார்க்கணும். அந்த குழந்தை எப்படிப்பட்டதுன்னா தனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாததாக இருந்துருக்கிறது. தான் வந்து வளருவதற்கு வழி என்னதுன்னு தெரியாத இருந்துருக்கு. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியறது, அம்மாதான் வழி, அம்மாதான் கத்தி, அம்மாதான் அம்மாதான் எல்லாம் அப்படின்றது மாத்திரம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் இங்க நாம எப்படி இருந்துட்டு இருக்கோம்னா, குணலவரஹிதம் மாம் கோப்து கஹமாதயேத்வம். நம்மளிடத்துல ஒண்ணுமே தெரியாது, நம்மளிடத்துல ஒரு ஒரு குணமும் இல்லாமல் நாம இருந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எல்லாம் அடைக்கலமாக இருந்துட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு பிராப்தியன்றத மாத்திரம் நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் ஒரு சதாச்சாரிய கட்டாட்சத்தினால தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம
அப்போ அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் ஒன்றே நமக்கு பற்று என்று அந்த திருவடிகளை கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி அந்த தான் இங்க நாம பண்றோம். அந்த குழந்தை என்ன பண்றது, ருஷா நிரத்தோபி சிசுஸ்தனம் தயா, ருஷா நிரத்தோபி கோபத்தினால வானான்னு தூக்கி தள்ளினா கூட அப்படின்னா அங்கேயும் நிரத்தோபின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அபிசப்தத்தினால சாதாரணமாக அம்மாவாக இருந்துட்டு இருக்கோம், குழந்தை தப்பு காரியம் பண்ணிடுத்துன்னு சொல்லிட்டு குழந்தை கடிச்சுடுத்துன்னு சொல்லிட்டு இனிமே உனக்கு தண்ணிமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. அந்த ஒரு க்ஷணத்துல கோபத்துல கொச்சனா தூரத்தை இது பண்ணி கீழே விட்டாலும் விடுவலை தவிர மறுபடியும் தண்ணி கொடுக்காத போறாளான்னு நான் கட்டாயம் கொடுக்கதான் போறேன். அந்த மாதிரிதான் பெருமாள் எப்பவும் அந்த அம்மா எப்பவும் அந்த குழந்தையினுடைய நன்மையையே விரும்புபவளாக இருந்துட்டு இருக்கிறவள். அதே மாதிரிதான் பெருமாள் நம்மளுடைய நன்மையையே எப்பொழுதும் விரும்புபவராக இருந்துட்டு இருக்கார். நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோடையே இருந்துட்டு இருக்கவ, என்னென்னையோ நீமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று தேவ பெருமாளை பார்த்து சொல்றார் ஆழ்வார். நீ இமையோர் தலைவா எங்களுக்காக, நாங்க எத்தனை ஜென்மா எடுக்கிறோமோ அத்தனை ஜென்மாவுக்கு நடுவிலையும் கூட 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 நீரும் அவதாரம் எடுத்து இந்த ஜென்மாலேயாவது என்ன நினைப்பாரா, இந்த ஜென்மாலேயாவது என்ன நினைப்பையா என்ன நினைப்பையான்னு நீர் பாரித்து கொண்டு இருக்கின்றவர். நீர் போய் உங்ககிட்ட நான் காலில் வந்தேன்னா விழிச்சு வானாம் போடான்னு என்ன ஒதுக்குவேரா, கட்டாயம் ஒதுக்க மாட்டேன். அப்படிப்பட்டவர் அந்த மாத்திரு ஸ்தானத்துல நீர் இருந்துருக்கவர் இங்க நீர் என்று சொல்றார். நிராசக சாபி ருஷாந்திரஸ்தகான்றதுக்கு ரெண்டுத்துலயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துருக்கு. இந்த ருஷாந்திரஸ்தன் இது எப்படிப்பட்ட ருஷாந்திரஸ்தன், சில சமயத்துல ஏன் கோபம் வருதுன்னா இது பண்ற அத்தியுத்கூட்டமான இந்த குழந்தை பண்ற ஒரு செயல், இது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அதாவது பெருமாளுக்கு அதாவது தாய்க்கே ஒரு நோவு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது இருக்க, இந்த செயல்னால இதை தள்ளிடணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு பாவம் வரும் சில சமயத்துல. அந்த மாதிரி பெருமாளை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவானான்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை எப்ப வரும் அப்படின்னா அத்தியுத்கட்டமான ஒரு பாபத்தை பண்ணுவானா, அஜ்ஞாதி லங்கன், எதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றியோ அந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பண்றது, பண்ணுன்னு சொல்றதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கிறது. இப்படி அகிருத்திகரண கிருத்தியாகரண பகவத அபச்சார பாகவத அபச்சாரம்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட செயல்கள், இந்த செயல்கள் ஒன்னும் ரெண்டும் இல்லாத அத்தையே திருப்பி திருப்பி பண்ணிருந்தாக்கா பெருமாளுக்கு கோபம் வருது. கோபம் வரதுனால நீ வானாண்டா போடான்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான், என்கிட்ட வராதேன்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கு நிராசகசியா அப்படின்றது. அப்ப அவர் உண்மையில அவர் வானான்னு சொல்றாரா, இல்ல எப்படியானா இவனுடைய எண்ணத்தை மாத்தி சத்விஷயத்துல ஒரு பிரவருத்தியை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் அப்ப என்ன பண்ற, சில சமயங்கள்ல என்கிட்ட வராதுன்னு அம்மா குழந்தைய சொல்லுவோம், எதனா சில தப்பு காரியம் பண்ணிடுத்துனாக்கா நீ இந்த காரியத்தை பண்ணேனா இனிமே உன்னோட நான் பேச மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணும், கொஞ்ச நாள் போகும் அவ பேசாது வந்துட்டேனாக்கா மா அந்த குழந்தை வந்து அம்மாவை கட்டிக்கும், கட்டிண்டு மா என்ன பேச மாட்டேன்னு சொல்லாதம்மா என்னோட பேசுமா பேசுமா அப்படின்னு கெஞ்சும். அந்த மாதிரிதான் நீ வானான்னு சொன்னானா கூட அந்த பெருமாள் என்ன கணக்கு எப்பயானா உபேட்ச பண்றேன்னு நீ சொல்லிட்டேருனாக்கா என்னால தாங்கிக்க முடியாது, நான் உம்மை விட்டு போக மாட்டேன், உம்மா நான் கெஞ்சறேன். நஜாத்து மாத்துகும் சரணும் ஜிஹாசதி, அந்த எப்படி அந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை அந்த தாயை ஒரு காலம் விடாமல் அவளுடைய காலையே சுத்தி 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 வந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரிதான் நீர் என்ன நினைத்தாலும் கூட நீர் நினைக்க மாட்டேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுவானா நீர் எப்பவும் நினைக்க மாட்டேன், நான் பண்ணிருக்கிற பாப்பங்கள்லாம் பார்த்து இவனுக்கா அனுகிரகம் பண்றதுன்னு நீர் நினைச்சி என்னை உதாசீனப்படுத்தினேர்னா கூட நான் உம்முடைய திருவடியை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், ஆகையால உனக்கு இது பார்த்துக்கோ, என்னால இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வாரோம் அப்படின்னு எல்லாம் சொல்றதுன்றது இருக்கு, இது ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயம், ஆகையால நான் சொல்றேன் என்னுடைய எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குழந்தைகளிடத்த எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அவ்வளவு தோஷங்களையும் பொருட்படுத்தாமல் வாத்சல்யத்தினாலே அம்மா எப்படி அனுகிரகம் பண்றாளோ அந்த மாதிரி என்னுடைய தோஷங்களை கணிசையாமல் எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்,
எனக்கு உம்மை தவிர வேற கதி இல்லை என்பதை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. ஆச்சரியமான திருஷ்டாந்தம் இது. மாதா பிதா சுஹ்ருத் பிராதா என்று சொல்லக்கூடிய எல்லா நிலையிலையும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு புகழ். எம்பெருமான் நம்மை ஒரு காலும் நம்மிடத்திலே அவனுக்கு கோபம் என்பது வராது. அப்படி இருந்து திரஸ்கரிக்க மாட்டான். அப்படியே இருந்தாலும் கூட, எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு நாம் பாத்திரமாக ஆனாலும் கூட, அவனுடைய திருவடியே நமக்கு புகழ் என்கிற ரீதியிலே நாமும் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு திருஷ்டாந்த பூர்வமாக ருஷாநிரஸ்தோப்பி எம்பெருமானை மாதஸ்தானத்திலையும், நம்ம ஒன்றும் அறியாத பாலகர்கள் குழந்தைகள் ஸ்தானத்திலையும் வைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயமாகவும் பலமாகவும் இருந்துருக்கிறத இந்த ஸ்லோகம் மூலமாக அளவந்தார் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயம் என்று ஆச்சாரியாளர்கள் மூலமாக அறிந்து கொண்டு நாமும் அந்த எம்பெருமானுக்கு அவனுடைய சீற்றத்திற்கு ஆளாகாமல் அவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேணும் என்று எல்லோரையும் பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.